லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி. கருணாநிதியின் மகள். இதுதான் ஆரம்பத்தில் கனிமொழியின் அடையாளம். திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து வந்த காரணத்தினால் ஆரம்பத்திலிருந்தே தனது தந்தை கருணாநிதியை போலவே எழுதுவதிலும் வாசிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் கனிமொழி. இலக்கியம் மற்றும் பத்திரிகை துறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த கனிமொழி தீவிர அரசியலில் நுழைவதற்கு முன்பாக இந்தியாவில் தி ஹிந்து ஆங்கில நாளேட்டிலும் சிங்கப்பூரில் தமிழ் முரசு இதழிலும் பணியாற்றியிருக்கிறார். அவரது கருவறை வாசனை எனும் கவிதை தொகுப்பு அவரை மிகச்சிறந்த நவீன கவிஞர்களில் ஒருவராக அடையாளம் காட்டியது. இந்தியா டுடேயில் வெளிவந்த அவரது எழுத்துக்கள் பின்னர் கருக்கும் மருதாணி என்ற தொகுப்பாகவும் வெளிவந்தது. அவரது முற்போக்கான சமூக அரசியல் பெண்ணிய கருத்துக்கள் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாகவும் அதே சமயம் நவீனத்துவ சிந்தனைகளின் நீட்சியாகவும் அவரை இனம் காட்டியது. 2001 நள்ளிரவில் கருணாநிதி கைது செய்யப்பட்டார். அப்போது சென்னை சென்ட்ரல் அருகே இருந்த மத்திய சிறைச்சாலை வாசலில் தர்ணா போராட்டத்தில் கருணாநிதி ஈடுபட்ட போது அவருக்கு பக்க பலமாய் நின்ற கனிமொழியின் புகைப்படங்களை அவ்வளவு எளிதில் தமிழ் மக்களால் மறக்க முடியாது. தற்போது நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது திமுக. டெல்லி தேசிய அரசியலில் தமிழக முகமாய் பார்க்கப்படுகிறார் கனிமொழி. அப்படிப்பட்ட கனிமொழி தீவிர அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் கருணாநிதிக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. அதை கனிமொழியிடம் வலியுறுத்தி பேசி அவரை சம்மதிக்க வைத்தவர் துரைமுருகன். அதுவரை கலைஞரின் இலக்கிய வாரிசாக இருந்த கனிமொழி 2007 முதன்முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை மையப்படுத்தி தனது முதல் உரையை நிகழ்த்தினார் கனிமொழி. 10 நீடித்த அந்த உரையில் அனைவரையுமே அசர வைத்தார். கனிமொழி தன்னுடைய உரையை முடித்ததும் கபில் சிபல் நேராக கனிமொழியின் இருக்கைக்கே வந்து அவரை பாராட்டினார். உங்களுடைய அறிவார்ந்த பேச்சுக்கு வாழ்த்துகள் என்று அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு சீட்டில் எழுதி கனிமொழியிடம் கொடுக்க செய்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கனிமொழியின் உரைகள் பெரிதாக கவனிக்கப்படுகின்றன. கனிமொழி மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவின் மீது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கனிமொழி, "நான் பெரியார் மண்ணிலிருந்து வந்துள்ளேன்" என்று தொடங்கி அழுத்தம் திருத்தமாக தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அப்போது கனிமொழி பேசிக் கொண்டிருந்த போது துணை சபாநாயகர், "உங்கள் நேரம் முடிந்து விட்டது" என ஹிந்தியில் கூறினார். அதற்கு கனிமொழி, "தயவு செய்து எனக்கு புரியக்கூடிய மொழியில் பேசவும்" என்று பதிலடி கொடுத்தார். கனிமொழியின் அந்த உரை பரவலாக பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அதே நாளில் கம்யூனிஸ்ட் எம்பி TK ரங்கராஜன் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும், மசோதா தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும், விவாதம் கேட்காமல் படிக்கிறீர்களே, என்ன அநியாயம் இது என்று ஒரு குரல் பொங்கி எழுந்து எதிர்ப்பு தெரிவித்தது. இடஒதுக்கீடு மசோதாவின் ஆதரவு குரல்களுக்கிடையே சீறி வந்து எதிர்ப்பு தெரிவித்த அந்த குரல் திமுக MP கனிமொழியினுடையது. மிக சமீபத்தில் கூட சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளிலோ அல்லது ஆங்கிலத்திலேயோ பிரதமரால் அறிவிக்கப்படும் திட்டங்களின் பெயர்களை வைக்கலாமே என மக்களவையில் கனிமொழி பேசினார். ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் என்ற திட்டத்தின் பெயரை உச்சரிக்க சிரமப்பட்ட கனிமொழி, "நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க" என சிரித்து கொண்டே சொன்னது பலரையும் ரசிக்க வைத்தது. அன்றைய தினத்தில் பலரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கனிமொழியின் பேச்சு மாறியது. நாடாளுமன்றத்தில் மகத்தான பங்காற்றியதற்காகவும் ஜனநாயகத்தின் மதிப்பீடுகள் கொள்கைகளுக்கு வலு சேர்த்ததாகவும் கூறி கனிமொழிக்கு சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் விருது கடந்த 2018 வழங்கப்பட்டது. 2 மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கனிமொழி முதன்முறையாக மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று மக்களவைக்கு 2019 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை விட 3.5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று அபார வெற்றி பெற்றார். இப்படியான கனிமொழிக்கு வாழ்க்கையில் துயர் பக்கங்கள் இல்லாமல் இல்லை. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக கனிமொழி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. கைது செய்யப்பட்டு 6 மாதம் பீகார் சிறையில் அடைக்கப்பட்டார்.
கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்டு 3 நாட்கள் கழித்துதான் சிறையில் சென்று சந்தித்தார் கருணாநிதி. ஜாமீனில் வெளியே வந்தபோதும் 7 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணைக்காக தனது மகனை விட்டு குடும்பத்தை விட்டு டெல்லியிலேயே பெரும்பாலான நேரத்தை செலவழிக்க நேர்ந்தது. 2G ஏலத்தில் தவறு நடந்தது என்பதை உறுதிபட கூறும் ஆவணங்கள் யாராவது கொண்டு வருவார்களா என 7 ஆண்டுகளாக காத்திருந்ததாக குறிப்பிட்ட நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டோருக்கு எதிராக உரிய ஆதாரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்தார். தீர்ப்பு வெளிவரும் அந்த நாளில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திற்கு கனிமொழி தனது தாயுடன் வருகை தந்திருந்தார். அப்போது தீர்ப்பு வருவதற்கு முன்பே கனிமொழி கருப்பு சிவப்பு நிற சாரியில் வந்திருந்தார். கனிமொழியின் அந்த நம்பிக்கையை பாராட்டாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒருமுறை கனிமொழியிடம், மிகப்பெரிய அரசியல்வாதி நீங்க, சமைப்பீங்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு, என் அப்பா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஆண் அரசியல்வாதிகளை பார்த்து இப்படியான கேள்விகள் எழுப்பப்படுவதில்லையே என்று ஆண் பெண் சமத்துவம் பற்றி ஒற்றை கேள்வியால் பதிலளித்தார். இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேடைகள், தனது கவிதைகள் என எல்லாவற்றிலும் பெண்களுக்கான உரிமையை, பாலின சமத்துவத்தை பேசி வருகிறார் கனிமொழி. கருணாநிதி உயிரிழந்த போது அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்ததால் அவரது உடல் அண்ணா சமாதியில் அடக்கம் செய்யப்படுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. அது தொடர்பாக நீதிமன்ற படியேறிய திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. கலைஞரின் உடலை மெரினாவில் அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு வந்தபோது அதனை கேட்டு இரு கைகளையும் கூப்பி உடைந்தழுதார் ஸ்டாலின். அப்போது கண்முழுக்க கண்ணீருடன் தனது அண்ணனை தாங்கி பிடித்த கனிமொழியின் அன்பை அவ்வளவு எளிதில் யாராலும் கடந்துவிட முடியாது. கருணாநிதி தன் வாழ்நாளெல்லாம் எழுதி கொண்டே இருந்தவர். அப்படிப்பட்ட கருணாநிதியின் இறுதிச் சடங்கில் எல்லோரும் மறந்த ஒன்றை செய்தார் கனிமொழியின் மகன் ஆதித்யா. அவரது இறுதிச் சடங்கின் போது ஒரு அதிகாரியிடம் இருந்த ஒரு பேனாவை வாங்கி சென்று தனது தாத்தாவின் பாக்கெட்டில் வைத்தார். அந்த பேனாவின் வலிமை அந்த வாலிபனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கனிமொழியின் வளர்ப்பு. நாட்டுப்புற கலைகளை வளர்த்தெடுக்கவும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உற்சாகமூட்டவும் சென்னை சங்கமம் எனும் பெயரில் கலை நிகழ்ச்சிகள் கனிமொழியால் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. பண்பாட்டு ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அது பார்க்கப்பட்டது. இப்படி கருணாநிதியின் மகள் ஸ்டாலினின் தங்கை என்ற அடையாளத்தை தாண்டி கவிஞர், தேர்ந்த அரசியல்வாதி, அரசியல் தெளிவு, ஆங்கில புலமை, பெண்ணியவாதி என பல்வேறு விஷயங்கள் கட்சி தாண்டி அரசியல் தாண்டி பலரையும் கனிமொழியை ரசிக்க வைக்கிறது. நாடெங்கும் திராவிட புதல்வியாக பார்க்கப்படுகிறார். பெண்கள் அரசியலுக்கு வருவதில் இந்தியாவில் பெரும் சவால்கள் இருந்திருக்கின்றன. அந்த சவால்களை வென்று வந்த இந்திரா காந்தி, ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி போன்றவர்களுக்கு அரசியல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது. கனிமொழியும் தன் அரசியல் பயணத்தில் தனித்துவமான தடங்களை பதிப்பாரா என்பதை வருங்கால வரலாறு சொல்லும். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி.